எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வாழ்க வளத்துடன், நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பெண்கள் ஒரு பொழுதும் வீட்டில் உள்ள இந்த தவறை செய்யாதீர்கள், வீட்டில் தரதரம் வர நாமே காரணமாகக்கூடாது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா. அது என்னன்னு பார்க்கலாம். சில விஷயங்கள் நம்ம செய்கிற தவறினால் கூட வீட்டில் அந்தமாரி தரதரம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தரதர நிலைனா என்ன, கொஞ்சம் பணம் வீட்டில் இல்லாத நிலை வரும், காசு வந்து பற்றாக்குறையாக இருக்கும், எந்த நேரமும் சண்டை சச்சரவு குழப்பம் இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்ல முடியாது. இன்றைக்கி நல்லா தான் நம்ம சாமி கும்பிடுவோம், நல்லா தான் நம்ம விளக்கேற்றுவோம், ஆனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ நம்ம க்ளீன் பண்ணி, நான் பூஜை புனஸ்காரம் கோவிலுக்கு போயிட்டு தாமா இருக்கிறேன், நான் வந்து காலையில் ஒரு தரம் கோவிலுக்கு போகிறேன், சாயங்காலம் மாலையானால் விளக்கேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனாலும் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்குதுமான்றவங்களுக்கு இது செய்கிறீங்களான்னு இங்கே கவனிங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பெண்கள் வந்து நின்று கொண்டே தலையை சீவக்கூடாது. சிக்கு உடைக்கிறோன்ற வச்சுக்கோங்க, நம்ம நின்றுக்கினே சிக்கு உடைச்சோம்னா அந்த முடி கண்டிப்பாக கீழே உதிரும். கீழே உதிரும் பொழுது என்ன பண்ணும் பார்த்தீங்களா, உடனே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இடத்த உக்காந்து அப்படி நின்று சீவறோம். கீழே உக்கார முடியாத நிலைமையில் சில பெண்கள் இருப்பாங்க, சம்மணமிட்டு உட்காந்து. நம்ம அந்த காலத்தில் நம்ம இப்போ நம்மளுடைய மூதாதையர்லாம் எப்படி தலை சீவினாங்க, நம்மளுடைய பாட்டிங்கள்லாம் வெளியில் வந்து தான் உட்காந்து சீவுவாங்க. அப்போல்லாம் கரண்ட் இல்லை, வீடு வந்து முற்றோன்னு ஒன்று இருக்கும், அந்த இடத்துல சீவுவாங்க, அந்த இடத்துலேயே முடிய திரட்டி போட்டுருவாங்க. இப்போ ஆனால் அந்த மாதிரி இல்லைன்றதுனால, இடம் பற்றாக்குறை காரணத்தினால நம்ம அந்த ஹால்லே நின்று தலையை சீவறோம். அந்த தலையை சீவும் பொழுது, சீவறது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த ஒரு முடி கூட அங்கேயும் அலைய விடாமல் கவனமாக உட்கார்ந்து அந்த கையால் கூட்டணும். அந்த முடிங்களை நீங்கள் கூட்டி எடுத்து நல்லா சுருட்டி ஒரு பேப்பரில் மடித்து கூட நீங்கள் அந்த டஸ்ட்பினில் போடலாம். இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, தோட்டம்னு உங்களுக்கு ஒரு இடம் இருந்துச்சுங்களா, அந்த இடத்துல போய் நின்று கூட தலையை சிக்கு உடச்சிட்டு ஃபுல்லாக ஒரு முடி கூட. அதே மாதிரி கோவிலுக்கு போகிறீங்கன்னா, நம்ம வந்து எப்போவுமே தலை பின்னலிட்டு போனால் ரொம்ப நல்லது. ஆனால் பின்னல் இடலை, நான் வந்து அப்படியே எனக்கு பின்னல் இட முடியாதுமா, கொஞ்சமான முடி, அதனால் நான் சவால் மாதிரி போட்டுட்டு போகிறேன்னு நினச்சிங்கன்னா, கோவிலுக்கு போ காலடி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முடியை பிடிச்சி பின்னாடி ஏதாவது முடி தொங்குதா, ஏன்னா சீவன் பிற்பாடு ஒரு முடி சில முடிகள் தொங்கு இல்லைங்களா, அந்த முடி தொங்குதான்னு பார்த்துட்டு அதை உருவி கீழே வெளியில் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் கோவில் உள்ள நீங்கள் என்டர் ஆகணும். இதே மாதிரி தான் நம்ம வீடும், கோவிலும் வீடும் நம் ரெண்டும் ஒன்று தான். யாரெல்லாம் வந்து வீட்டை கோவில் போல் பார்த்துக்கிறீங்களோ, வாடகை வீடு தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மூளை முடுக்கெல்லாம் குப்பை இருந்துட்டு போகுது, ஒட்டனை இருந்துட்டு போகுது, அந்த மாதிரிலாம் ஒரு பொழுது நினைக்காதீங்க. எப்போ நீங்கள் வாடகை வீடை உங்கள் வீடாக நினைக்கிறீங்களோ, அன்றைக்கே உங்களுக்கு அந்த வருஷமே உங்களுக்கு சொந்த வீடு அமையும். நிஜமாக நான் சொல்கிறேன். அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வாசப்படியில் உட்காந்துன்னு பெண்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அங்கேயே வந்து தலையும் சீவுவாங்க. இது ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு செயல், அதுவும் செய்யக்கூடாது. மகாலட்சுமி வாசம் பண்ணுற இடம், ரெண்டாவது குலதெய்வம் வாசம் பண்ணுற இடம், அதனால் கூட நம்ம வீட்டுக்கு தரதர நிலை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த முடிய, ரெண்டாவது நம்ம சீவும் பொழுது பூஜை அறைக்கிட்ட கூட நம்மளுடைய முடி போகும் இல்லைங்களா, நம்மளுக்கே தெரியாமல் போவோம். அப்போ நான் அந்த நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த முடி வந்து சாமி அறைக்கிட்ட போனாலே அந்த நம்ம நெய்வேத்தியம் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த நெய்வேத்தியத்தை போய் உழுமா. அதே மாதிரி சாயங்கால நேரத்தில் 6 மணிக்கு மேலே தலையை விரித்து சிக்கு உடைக்கக்கூடாது, தலை சீவக்கூடாது, முன்னாடியே செஞ்சிடணும். எப்போ வந்து சூரிய பகவான் வந்து மறையும் பொழுது என்ன பண்ணுவாராம், இது வந்து எங்கள் காலத்தில் எங்கள் பாட்டிங்க எங்களுக்கு சொன்னது, என்ன பண்ணுவாராம், ஒரு அந்த அடிவாரத்தில் போயிட்டு ரொம்ப பகல் ஃபுல்லும் எரிஞ்சிட்ருக்கிற மாதிரி ஒரு சொம்பு தண்ணி கொடுமான்னு கேட்பாராம். இதை ஒரு படத்துலேயே கூட நான் பார்த்துருக்குறேன் இந்த சீனை. அவர் தண்ணி கொடுக்கும் பொழுது அந்த நம்ம சீவரம் இல்லைங்களா, அந்த முடி போய் அந்த தண்ணியில் விழுமா. அதனால தான் அந்த சூரிய மறையும் முன்னர், அதுக்கு முன்னாடியே இறங்கிறதுக்கு முன்னாடி நம்ம தலையை சீவி கட்டிடணும். அதனால தான் பொழுது போய் தலை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் பின்பற்றி பாருங்கள். ஒரு சிலர் இப்போ நான் போட்டோன்னே கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க, ஆமாம்மா நான் தவறை நான் செஞ்சிட்டு தான் இருந்தேன், இனிமேல் நான் கவனமாக செஞ்சுக்கிறேன், அப்புறம் பெருக்கில்லாமே நான் சீவிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். நிஜமாக சொல்கிறேன், சிறு சிறு குற்றங்கள் நம்மளுக்கு தெரியாது, சின்ன சின்ன விஷயந்தான் நம்மளுக்கு தெரியாது, இங்கே பிள்ளை யங்ஸ்டர்ஸ் பிள்ளைங்களுக்கு தெரியாது. அதனால் இதை நான் சொல்கிறேன். வீவர்ஸ், இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, அதுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.